எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, நெத்தலி மீன் அவியல் பண்ண போகிறேன். ஸோ நெத்தலி மீன் அவியலுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நான் நெத்தலி, இதை பாருங்கள், நெத்தலி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெத்தலிக்கு அப்புறம் இது வந்து ஒரு 1/2 kg நெத்தலி, அதே மாதிரி தேங்காய், அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு, 1/10 சொல்லுவாங்க, அந்த 1/10 அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1/10 தேங்காயில் வந்து அரைக்கிற பொருட்கள் நான் என்னென்ன போட போகிறேன்னா, இந்த மாதிரி 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் நான் இதிலேயே போட்டு அரைச்சிட்றேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. தாளி இப்போ ஒன்றுமே கிடையாது. இது ஆக்சுவலி இது பண்ணுறது வந்து வித்தவுட் ஆயில், ஆயில் இல்லாமல் பண்ணுறாரு. இது வந்து இந்த கன்னியாகுமரி சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி இந்த அவியல். மற்ற இடத்துல இது இப்போ எவ்வளோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது கன்னியாகுமரி சைடில் ஸ்பெஷலிக்காக பண்ணுவாங்க, நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு, அப்புறம் வந்து கேரளா சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நான் வந்து நம்ம அரைக்கணும். ஸோ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் இது பேஸ்ட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். அடுத்தது மீனை எடுத்து வச்சுட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு வந்து உப்பு எடுத்துருக்கேன். உப்பு வந்து நம்ம போடணும். அடுத்தது இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு நம்ம கைக்கு 1 பிடி கை வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். புளி வந்து ஆல்ரெடி நான் தண்ணியில் இந்த பாருங்க வச்சுருக்கேன். அது எப்படின்னு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 1 எலுமிச்சம்பழம் அளவுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் புளி, ரொம்ப வேண்டாம். இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோடைய அந்த இதெல்லாம் நான் காமிச்சிடுறேன். அப்படின்னா இந்த கடாயில் இப்போ நம்ம போட வேண்டிய ஐட்டங்கள் என்ன, பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சுட்டேன். இது எல்லாமே இதில் போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு பச்சையே இதில் கருவாய்க்குள்ளே, மீதி வந்து நான் இறக்கப்போ போடுவேன். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு நான் உப்பையும் இதிலே போட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம தேங்காயை அரைச்சி விடணும், புளியை வந்து புளி தண்ணி விடணும். இது ரெண்டு தான் பேலன்ஸு, நான் அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து தேங்காயை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த தேங்காயை நான் இதில் ஊற்றிடுறேன். ரொம்ப 1-2 அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாகவே அரைக்கணும். ஏன்னா நம்ம இதில் ஆயில் போட போகிறது இல்லாமல் அடுத்தது புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அலசி விடுறதுக்காக நான் இதை விடுறேன். இந்த குழம்புல வந்து வித்தவுட் ஆயில்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ ஆயில் இல்லாமல் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இது புளிக்கும் இந்த ரெசிபின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எதுவுமே பண்ணாமல் தண்ணியும் கரைச்சி ஊற்றிட்டேன், தேங்காயும் ஊற்றிட்டேன், மாங்காய் எல்லாமே இதில் போட்டுட்டேன். இப்போ இது வந்து உப்பும் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கணும், கொதித்து நல்லா வரும்போது தான் நம்ம மீனை போடணும். இப்போவே போடக்கூடாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அது போடும். இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வைக்கிறேன். வச்சுட்டேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடணும். இதுக்கு பேர் அவியல்னு சொல்லுவாங்க, சரியா, கேரளா சைடு. இது இப்போ மீனை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வருது. திருப்பியும்